யானை இருக்கு இல்லையா யானை யானை தெரியுமா எலிஃபண்ட் யாருக்கெல்லாம் தெரியும் எலிஃபண்ட் ஆமா இத பத்தி ஒரு விஷயம் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு ஆனா அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த எலி யானை என்ன பண்ணுவாங்களாம் அந்த யானை பாகன் இருக்கான் இல்லையா பாகன் தானே பாகன் தானே சொல்லுவாங்க இந்த யானையுடைய காலில் என்ன பண்ணுவாங்க ஒரு சங்கிலியை கட்டிடுவாங்களாம் ஸ்ட்ராங்கா ஸ்டார்டிங்ல முதல்ல என்ன பண்ணுவாங்க யானையினுடைய காலில் மிகப்பெரிய ஒரு வளையத்தை போட்டு கட்டி வச்சிருவாங்க நல்லா கவனமாக கேளுங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கதை பாகன் ஆ சூப்பர் சிஸ்டர் சுகந்தி சிஸ்டர் போட்டாரு பாகன் தானே சொல்லுவாங்க இப்போ இந்த ஸ்ட்ராங்கா காலில் போட்ட உடனே இந்த யானை என்ன பண்ணுமா முதல்ல இழுத்து இழுத்து பார்க்கும் அந்த காலை வந்து இழுத்து இழுத்து பார்க்கும் ட்ரை பண்ணுமா ஸ்டார்டிங்ல தன்னால சின்ன வயசு இல்லையா சின்ன குட்டி யானை அப்போ வந்து இழுத்து பார்க்கும் தன்னால இழுக்க முடியல ஸோ அப்படியே கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி காலை வச்சு இழுத்து எழுத்து பார்க்கும் அந்த சங்கிலியை அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் ஆனால் முடியாது ஸோ ஒரு டைம்ல டைம்ல யானை என்ன நினைக்குமா அப்படியே சரி நம்மளால முடியாது இவ்வளோதான் அப்படின்ட்டு விட்டுருமா அதுக்கப்புறம் ட்ரையே பண்ணாதான் ஸோ அது வளர 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 நல்லா ஹெவியா ஸ்ட்ராங்கா ஆகும்போது அந்த யானை அவ்வளவு ஜைஜான்டிக்கா அப்படி நிற்கும்

ஒரு மிருகம் 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 தானே சொல்லணும் ஒரு அனிமல் அப்போ அவனை க அதை கட்டி போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சங்கிலினால இல்லை கயத்தினால கட்டி போட்டிருப்பாங்க அதை அறுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது ஆனால் ஏன் யானை வந்து அது ட்ரை பண்ணாதுன்னா அது சில ரொம்ப வருஷமாக அது வளரும்போது போது ட்ரை பண்ணியிருக்கோம் முடியாது ஸோ அது மனசில் என்ன நினச்சிக்குமா நம்மளால் அந்த சங்கிலியை அறுக்க முடியாது ஆனால் கட்டைகளை தூக்கும் இத தூக்கும் எல்லாம் பண்ணும் ஆனா இது மட்டும் என்னால முடியாதுன்னு மனசுல நினைச்சுக்குமா அப்படின்னு நான் இந்த கதையை கேட்டேன் இப்போ சொல்றாங்க அப்போ ஒரு விஷயம் முடியாது முடியாது அப்படிங்கிற எண்ணம் உள்ள வந்துடுச்சுன்னா அது வாழ்க்கையிலேயே ட்ரை பண்ண முடியாதான் இந்த கதையை நான் சொல்றேன்ல இந்த மாதிரி தாங்க நம்மளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம வாழ்க்கையில இந்த கஷ்டம் பாடு இதெல்லாம் மாத்த முடியாது இதெல்லாம் என்ன பண்றது ஏதாவது இந்த பாருங்க பிரதர்ட்ட சொல்லி இவர்கிட்ட ஜவம் பண்ணா இவர் ஏதாவது ஜவம் பண்ணி உடனே என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை மாறிடும் இப்படியெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதமாகவே வாழ முடியாதா நம்மளை இந்த ஆண்டவரிய இப்படி சோதிக்கிறார் இந்த எண்ணங்கள் எல்லாம் பாருங்க உள்ளுக்குள்ள அப்படியே இருக்குது இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க பிரச்சனை சூழ்நிலை எல்லாமே மாறும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன பிரதர் மாறும் மாறாதா மாறிடுச்சுன்னு சொல்றேன் பிலீவ் பண்றீங்களா யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க எல்லாவற்றையும் மாற்றி விட்டார் எவ்ரி திங் ஆன் திராஸ் சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தது எதுக்குங்க நம்ம இப்படி கஷ்டப்படணும்னா நம்ம வேதனையில இருக்கணும்னா நம்ம வழியில் இருக்கணும்னா எவ்ரி திங் ஆன் த கிராஸ் அவர் தன் ஜீவனை கொடுக்கும்போதே என் பிள்ளைங்க என்னுடைய ஆசிர்வாதத்தினால் என்னுடைய சுதந்திரத்துல அனுபவிக்கும்படி அனுபவிக்கும்படி பழைய உடன்படிக்கையில இருந்தவங்க நிஜமா சொல்றேன் அவங்க ரொம்ப புலம்புனாங்க கஞ்சினாங்க ஆசீர்வதிக்கிறதுக்கா ஆசிர்வாதத்தை அனுபவிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா இயேசு மிகப்பெரிய ஒரு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் இதுதான் சத்தியம் புரிந்து கொள்ளுங்கள் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என் ஏசு என்னை மீட்டெடுத்திருக்கிறார் இப்போ நான் அவருக்குள்ள இருக்கிறேன் அவர் எனக்குள்ள இருக்கிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்களை என்னை மீட்டெடுத்து புதிய சிருஷ்டி என்பது நாம் அவருக்குள்ள இருக்கிறோம் இயேசுக்குள்ள இருக்கிறோம் அவருடைய வாசஸ்தலம் நான் தங்கும் வாசஸ்தலம் சொல்லுங்க ஐ ஆம் ஹிஸ் டெம்பிள் சொல்லுங்க நீங்க யோசிக்கலாம் பிரதர் எனக்குள்ளையா கடவுள் இருக்கிறார் ஆமாங்க உங்களுக்குள்ள எனக்குள்ள நம்ம ஏதோ சும்மா வாயில சொல்றோம் பிரதர் எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் உள்ள நீ நம்ம சும்மா வாயில சொல்றது இல்ல நிஜமாவே சொல்றேன் உலகமே எங்கெங்கெல்லாமோ கடவுளை தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கடவுள் வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லவர் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளையும் இருக்கிறாரு நாம அவருக்குள்ள இருக்கிறோம்